ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீக்கெண்டும் நம்ம கன்சிஸ்டண்டாக ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் கோலம் இடத்துல நமக்கு அங்கே இங்கேன்னு சுற்றி அதோட இனத்தை ஒரு வழியாக கடைசியாக கண்டுபிடிக்குது. அப்படி கண்டுபிடிக்கும் போது தான் அதுக்கு என்ன தெரிய வருதுன்னா, வில்லன் இந்த மொத்த கூட்டத்தையும் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான்னு. இதுக்கடுத்து நமக்கு வில்லனை எதிர்த்து சண்டை போட்டு அதோட மொத்த இனத்தையும் பாதுகாத்துச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதையை சொல்றது தான். 2024 அமெரிக்கன் மான்ஸ்டர் மூவியா ரிலீஸ் ஆன காட்சிலா காங் த நியூ எம்பையர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கிலீஷ் கலர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதோட ஓப்பனிங் சீனே கோலம் இடத்துல இருக்கிற நம்ம காங்க காமிக்கிறாங்க. அதை வேட்டையாடுறதுக்காக எக்கச்சக்க மிருகங்கள் துரத்திட்டே வருது. இருந்தாலும் ஒரு கார்னருக்கு போய் ஒரு மிகப்பெரிய டிராப்பை செட் பண்ணி எக்கச்சக்க மிருகங்களா போட்டு தள்ளது மட்டும் இல்லாம, செத்த ஒரு மிருகத்தை எடுத்து அப்படியே கிழிச்சு மிச்ச மிருகத்தை பயமுறுத்தி அங்க இருந்து ஓட வச்சுட்டு பிசுபிசுபிசுன்னு இருந்ததுனால நல்லா குளிச்சுட்டு சாப்பிடலாமேனு பார்த்தா ஒரு சொத்த புள்ள அதுக்கு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுது. இது பத்தாததுக்கு ஒரு மிருகம் அங்க வந்து அதோட உணவை தூக்கிட்டு வர போகுது. இதை டீல் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல தூரத்துல இருந்து ஏதோ ஒரு குரங்கு கத்திர சவுண்ட் கேட்டு விறுவிறுன்னு ஓடி போய் பார்த்தா அது குரங்கு கிடையாதுங்க, நார்மலான ஒரு தவளை தான் அது மாதிரி சவுண்ட் போட்டுட்டு இருக்குது. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் அவங்க தான் காங்க பத்தின ரிசர்ச் பண்றவங்களுடைய ஹெட். அவங்க நியூஸ் சேனல் கிட்டையும் அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டையும் என்ன சொல்றாங்கன்னா, காங்க ஹோட இடத்துல இருந்துகிட்டு அதோட இனத்தை தேடி அங்க இங்கன்னு டெய்லி சுத்திட்டு இருக்குது. அதுவே காட்சிலா சர்ஃபேஸ்ல இருந்து மக்களுக்கு ஆபத்தா இருக்கிற டைட்டன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதை வேட்டையாடி அழிச்சிட்டு அது பாட்டுக்கு சவனேன்னு எப்பவுமே ஒரு ஸ்டேடியத்துல போய் தூங்குங்கள அங்க போய் தூங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதே சமயத்துல கோல உயரத்துல இருக்கிற அவுட் போஸ்ட்ல சில பேர் காட்சிலாவையும் காங்கையும் கவனிச்சிட்டு இருக்கும்போது, காங் ஒரு இடத்துல டிராப்ப செட் பண்ணி எக்கச்சக்க மிருகங்களை போட்டு தள்ளிச்சுல, அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சிக்னல் வர்றத எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோயினோ கோல உயரத்தோட அசஸிங் பாயிண்ட்ல இருக்கும்போது அவுட் போஸ்ட்ல இருந்து வந்த சிக்னலை பார்த்து இது நார்மலான ஒரு சிக்னல்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அசால்ட்டா விட்டுறாங்க. அதுவே ஸ்கூல்ல அவங்க வளர்த்துட்டு இருக்கிற எல்டபிள்யூ ட்ரைபிளியே உயிரோட இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்னு ஃபீல் பண்ணி அது பாட்டுக்கு ஒரு சிக்னலை வரைஞ்சு விட்டுறது. அதை பார்த்த கிளாஸ் டீச்சர் ஹீரோயின் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவ வரைஞ்ச பேப்பரை அவகிட்ட கொடுக்க, ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டு அந்த சின்ன பொண்ணு வரைஞ்ச பேப்பரையும் அவுட் போஸ்ட்ல இருந்து வந்த சிக்னலையும் ஒன்னா வச்சு செக் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல ஏதோ ஒரு பெரிய மிருகம் அவுட் போஸ்டுக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா மக்களையும் காலி பண்ணது மட்டும் இல்லாம அந்த அவுட் போஸ்டையே காலி பண்ணி விட்டுறது. அதை ஃபீல் பண்ண ஹீரோயினோட பொண்ணு காங்க பத்தி கவலைப்பட்டு இருக்குன்னு தெரிஞ்சு அவங்கள சமாதானப்படுத்திட்டு அடுத்த நாள் காலையில காட்சிலா பத்தி முழு நேரமும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு குண்டனை போய் மீட் பண்ணி அந்த சிக்னல் போஸ்ட் அவங்க கிட்ட காமிச்சு, என்னுடைய பொண்ணு ஏதோ ஒன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அந்த ப்ராப்ளம் நீ தான் சால்வ் பண்ணணும்னு சொன்னதுக்கு அதுக்கு நீங்க என்னைய கோலம் ஏறதுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்ல, ஹீரோயினோ என்னுடைய பொண்ணுக்காக நான் என்னாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு காட்சிலா நவுல ஆரம்பிச்சதுனால அந்த சிக்னலை கேட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. காட்சிலாவோ அது எப்பவுமே படுத்துட்டு இருக்கிற ஸ்டேடியத்துல இருந்து எந்திரிச்சு கடலுக்குள்ள குதிச்சு இன்னொரு டைட்டன்ஸை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிருது. இதே நேரத்துல நம்ம காங்கு கோலம் ஏறதுல இருந்து மேல வந்து அதோட சொத்த பிள்ளை ட்ரீட் பண்ண சொல்லி அங்க இருக்கிற ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினோ இதுக்குன்னு ஸ்பெஷலா இருக்கிற ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து காங்குக்கு மயக்க மருந்தை போட்டு அதோட சுத்த பண்ண அசால்ட்டாவே உருவி அதுக்கு பதிலா ஒரு நல்ல பண்ணை ரீப்ளேஸ் பண்ணி அதை நல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்காங்க. அப்போ குண்ட வேக வேக வேகமா ஓடி வந்து ஹீரோயினை மீட் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு அந்த சிக்னலை பார்த்தா கீழே இருந்து ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட பயங்கரமா ஹெல்ப் கேக்குதுன்னு சொல்றான். உடனே ஹீரோயின் ஓலை இடத்துக்கு போய் அந்த சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம்னு நினைக்கும் போது அவங்களுடைய பொண்ணு குண்ட இவங்கெல்லாம் அவங்க கூட வருவேன்னு அடம் பிடிச்சதுனால எக்ஸ்ட்ரா ஒரு டாக்டர் ஒரு டிரைவர் ஆக மொத்தம் 5 பேரை கூட்டிட்டு காங்கோட சேர்ந்து கோலம் ஏறதுக்கு அவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும் போது காட்சிலா ஒரு நியூக்ளியர் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணி எக்கச்சக்க ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு அதை தடுத்து நிறுத்துறதுக்காக எக்கச்சக்க ஃபைட்டர் ஜெட் அனுப்பி விட்டு பாக்குறாங்க. பட் அதோட சக்திக்கு முன்னாடி யாராலையும் கிட்ட நெருங்க முடியல. அதுவே ஹீரோயின் டீம் அவுட் போஸ்ட்ல இருந்து எந்த ஒரு சிக்னலும் வராததை தெரிஞ்சு அங்க போய் பார்த்தா அங்க எக்கச்சக்க பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம காங்கோட கால் தடம் மாதிரியே ஏதோ ஒரு கால் தடம் இருக்கிறத பார்த்து இன்னும் ஷாக் ஆகுறாங்க. காங்கோ அது ஃபர்ஸ்ட் டிராப் பண்ண இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுச்சுல, அந்த இடத்துக்கு அதோட ஆயுதத்தை எடுத்துட்டு உள்ளுக்கு போகும்போது அதோட ஆயுதம் பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாம அது மாதிரியே இருக்கிற எக்கச்சக்க சில எலும்புகள் பார்த்து அங்க இருக்கிற ஒரு வழியா இன்னொரு இடத்துக்குள்ள நுழையும் போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சின்ன குரங்க பாக்குது. அதை பார்த்துட்டு அது கிட்ட கை கொடுக்கலாமேன்னு பார்த்தா
அது அதோட கையை கடிச்சு வச்சுட்டு அங்கே இருந்து ஓட ஆரம்பிச்சிருது. அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகலான்னு பார்க்கும்போது நம்ம காங்க திடீர்னு ஒரு மூணு பெரிய குரங்கு சுற்றி வளைக்க நம்ம காங்கும் அசால்ட்டாக அதுக்கு எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு மேலே இருந்து கீழே விழ போன ஒரு குரங்கை பிடிச்சி அதோட உயிரை காப்பாற்றிடலான்னு பார்க்குது. பட் அது எழுந்துச்சு மறுபடியும் நம்ம காங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதுனால நம்ம காங் சும்மா இல்லாமல் அதுக்கு ஒரு மிதியை போட்டு பள்ளத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டு ஒரு கல்லை எடுத்து அங்கே இருந்து ஓட ட்ரை பண்ண ஒரு குரங்கோட மண்டையிலேயே எரிஞ்சு அதை அங்கே இருந்து ஓட விட்டுட்டு மறைஞ்சிருந்த சின்ன குரங்கை பிடிச்சி பயங்கரமா மிரட்டி அதோட இனம் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லுது. ஹீரோயினோ அவுட் போஸ்ட்ல ரெக்கார்டான வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளுடைய பொண்ணு ஒரு இடத்துல இருந்துதான் சிக்னல் வருதுன்னு ஃபீல் பண்ணதுனால அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது டிரைவரை ஒரு மரம் அப்படியே அலையக்க முழிஞ்சிருது. இதை பார்த்து பயந்து போய் அங்க இருக்கிற எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்க சர்ஃபேஸ்ல காட்சிலா ஆர்டிக் ஓஷன் குள்ள இறங்கி அதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய டைட்டனை வேட்டையாடுறதுக்காக கிளம்பிருது. ஹீரோயின் டீமோ அங்க சுத்தி இங்க சுத்தி குயின் ஆஃப் மாஸ்டர்ஸ் சொல்லப்படுற ஒரு சிம்பிள் எல்லாம் பார்த்து அங்க இருக்கிற ஒரு கல் அமுக்குன உடனே சசசசன்னு எங்கேயும் இருந்து வாட்டர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டே போய் ஏதோ ஸ்கிரீன் மாதிரி இருக்கிறத நோட் பண்ணி அதை கிழிச்சு பார்த்து அதுக்குள்ள இருந்துதான் அந்த பொண்ணுக்கு சிக்னல் வந்திருக்குன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. குட்டி குரங்கோ நம்ம காங்க கிட்ட போய் சொல்லி இந்த குளத்தை தாண்டா நம்ம இடத்துக்கு நம்ம போயிடலான்னு சொல்லி இறங்கி விட்ட உடனே அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் வெளியில வந்து சர்சசன்னு சுத்தி நம்ம காங்கையே சுத்தி வளைச்சிருது. அதை பார்த்தா குட்டி குரங்கு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குது. பட் நம்ம காங்கு சும்மா விடுமா? அதோட ஆயுதத்தை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரோட தலையை துண்டா வெட்டி அந்த குட்டி குரங்க தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாம அது மேல கோவப்படாம அதுக்கும் சாப்பாடு கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்குது. இதே சமயத்துல காட்சிலா ஆர்டிக் ஓஷனுக்கு வந்து அங்க இருக்கிற டைட்டனை கண்டுபிடிச்சி அது கூட சண்டை போட்டு அசால்ட்டாவே அதை போட்டு தள்ளிட்டு அதோட குகைக்குள்ள நுழைஞ்சிருது. ஹீரோயின் டீமோ ஒழுங்கு சுத்திட்டு இருக்கும் போது எதிர்பார்த்த விதமா ஒரு டீம் அவங்கள சுத்தி வளைச்சி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போதான் அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா சின்ன பொண்ணோட இனம் ஃபுல்லா அழியாம இங்கதான் உயிரோட இருக்கிறாங்கன்னு தெரிய வருது. அவங்களும் அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் அந்த இடத்துல குயின் அந்த பொண்ணோட கைய பிடிச்சி அந்த பொண்ணு எப்படி ஹீரோயின் டீம்ல சேர்ந்துச்சுங்கிற ஒரு பிளாஷ்பேக் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயின் டீமை விடுவிச்சு அவங்க கூட சேர்த்துக்கிட்டு உள்ளுக்கு கூட்டிட்டு போகும்போது தான் அவங்களுக்கு இன்னும் என்ன தெரிய வருதுன்னா மேலே இருக்கிற போர்ட்டல் மூலமா எடுத்துக்கு போனோம்னோ இவங்க தான் ஹெல்ப் கேட்டு சிக்னலையும் அனுப்பியிருக்காங்கன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு ரூம்க்கு கூட்டிட்டு போய் அவங்களுடைய வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வரலாறுல ஃபர்ஸ்ட் எருதும் ஹோலோ எருதும் ஒன்னாதான் இருந்துச்சு. அதுல இருக்கிற இயற்கை வளங்களை டைட்டன்ஸ் தான் பாதுகாத்துட்டு இருந்துச்சு. அதுவே மனுஷங்களை குரங்குக்கு தான் பாதுகாத்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு கிட்ட குரங்கு எருது ஆளணுங்கிற ஒரு ஆசையில எக்கச்சக்க குரங்குகளை தூண்டிவிட்டு அதோட ஆசையை நிறைவேற்றலாம்னு பார்த்துச்சு. பட் காட்சிலா அதுங்களை எதிர்த்து சண்டை போட்டு ஹோலோ எருதுக்கே அனுப்பி விட்டுறது. இப்பவும் அந்த ஆசையில அதுங்க இங்கதான் இருக்குதுன்னு அதோட கதைய சொல்றாங்க. இதே சமயத்துல குட்டி குரங்கு நம்ம காங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க போய் பார்த்தா அதோட இனம் ஃபுல்லாமே அங்கதான் இருக்கிறாங்க. அப்போ கேஜிஎஃப் மாதிரி எல்லா குரங்கும் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு குரங்கால முடியாம போனதுனால அங்க இருக்கிற ஒரு குரங்கு அதை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதை பார்த்த நம்ம காங்கு சும்மா இருக்குமா? அதுக்கு ஒரு அறைய போட்டு படுக்க போடுற கேப்ல சின்ன குரங்கோட அப்பா டே எதுக்குடா இவனெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாப்ல. இதை நோட் பண்ண காங்க கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு வந்த குரங்கு மெயின் வில்லன் கிட்ட சொல்லி அவனை களத்துல இறக்கி விட்டுருது. இந்த மாதிரி வில்லன் மாசா என்ட்ரி கொடுத்து இதுக்கெல்லாம் காரணம் சின்ன குரங்கு தான் தெரிஞ்சு அதோட அப்பாவுக்கு ஒரு மிதியை போட்டு அங்க இருக்கிற எரிமலைக்குள்ள தள்ளி விட்டு காங்க கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்குது. அப்படி சண்டை போடும் போது எம்ஜிஆர் மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டு அறைய வாங்குது. இருந்தாலும் அதை மீறி வில்லனுக்கு ஒரு அறைய போட்டு படுக்க போட்டதுனால வில்லன் பயங்கரமா வெச்சாகி பூட்டி வச்சிருக்கிற ஒரு ஐஸ் மான்ஸ்டரை வெளியில விட்டு அதுகிட்ட இருக்கிற கிறிஸ்டலை யூஸ் பண்ணி காங்க அட்டாக் பண்ண சொல்லுது. அதுவும் காங்க அட்டாக் பண்ணும்போது அதோட ஆயுதம் பறக்க விடப்பட்டது மட்டும் இல்லாம அதோட ஒரு கை ஃப்ரீஸ் ஆக இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா வேலைக்காக தானே தெரிஞ்சுக்கிட்டு சின்ன குரங்கு காட்டுற வழியில நம்ம பெரிய குரங்கு தப்பிச்சு ஓட பார்க்கும்போது வில்லன் காங்கோட ஆயுதத்தை எடுத்து பயங்கரமா கத்திட்டு அதை பிடிக்கிறதுக்காக அதோட ஆட்களை அனுப்பி விட்டுறது. இதே சமயத்துல வில்லன் கிட்ட இருந்து எருதையும் ஹோலோ எருதையும் காப்பாத்துறதுக்காக தான் இங்க வாழ்ற மக்கள் காட்சிலாக்கு சிக்னல் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த சிக்னலை வாங்கிட்டு அதோட பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோயின் டீம் கண்டுபிடிக்கிறாங்க. காங்கோ அங்க சுத்தி இங்க சுத்தி ஒரு இடத்துக்கு வரும்போது எக்கச்சக்க குரங்குங்க அதை சுத்தி வளைச்சிருது. அதுவும் அது யூஸ் பண்ண டிராப்பை யூஸ் பண்ணி அதுங்களை போட்டு தள்ளிடலாம்னு பாக்குது. பட் அதுங்க உசாராகி காங்க கூட ட்ரை பண்ணும்போது எதிர்பார்த்த விதமா டிராப் ஆக்டிவேட் ஆகி அங்க இருக்கிற எல்லாரையும் நசுக்கிறது. என்னடான்னு பார்த்தா குட்டி குரங்குதான் நம்ம காங்குக்கு ஹெல்ப் பண்ணி இருக்குது. அப்படி ஹெல்ப் பண்ணி ஒரு வழி
வழியா ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு வந்துருது. இத ட்ராப்ல இருந்து தப்பிச்ச ஒரு குரங்கு நைஸா பாத்துட்டு வேக வேகமா ஓடி போய் வில்லங்கிட்ட சொல்லி மொத்த படையையும் எங்க கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிருது. இதே சமயத்துல காட்சிலா ஒரு டைட்டனோட குகைக்குள்ள நுழைஞ்சிச்சுல, அந்த குகைக்குள்ள போய் அதுல இருக்கிற மொத்த ரேடியேஷனும் உறிஞ்சி எடுத்து பயங்கர பவர்ஃபுல்லா மாறிடுது. டாக்டரோ மயங்கி விழுந்த காங்க சரி பண்றதுக்காக கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அவுட் போஸ்ட்ல வச்சிருக்கிற ஒரு கிளவை எடுத்துட்டு வந்து அதுக்கு போட்டு விட்டது மட்டும் இல்லாம எக்கச்சக்க மருந்தையும் செலுத்தி அதை நல்லா ஆக்டிவ் வைக்கிறாங்க. காங்கோ அந்த கிளவை போட்டுட்டு அதோட பவரை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல சின்ன குரங்கு வில்ல இந்த இடத்த நோக்கி வர்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு சரசன்னு ஓடி வந்து காங்க கிட்ட சொன்ன உடனே, இந்த படையை எதிர்க்கிறதுக்கு நமக்கு காட்சிலாவோட உதவியும் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற போர்ட்டலை யூஸ் பண்ணி பூமிக்கு போய் ஃபுல் பவர்ல சுத்திட்டு இருக்கிற காட்சிலாவை மீட் பண்ணி அதோட உதவியை கேக்குது. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட காட்சிலா காங்க எதிர்த்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்க சின்ன பொண்ணும் மாத்திரான்னு சொல்லப்படுற ஒரு இதை எழுப்பி விடுது. எதுக்குன்னா இதை யூஸ் பண்ணி தான் காட்சிலாவை அடக்க முடியும். மக்களோ எல்லாரையும் சேஃபான ஒரு இடத்துக்கு போக சொல்லிட்டு ஏதோ ஒரு லிக்விடை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ரெண்டு பிரமிடையும் அப்படியே கிராஷ் பண்ண வச்சு கொஞ்ச நேரம் கிராவிட்டியை கட் பண்ணி அந்தரத்துல தூங்கிட்டு இருக்கிற எல்லாரையும் சடாக்குன்னு கீழே விழ பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வில்லன் கரெக்டா என்ட்ரி கொடுத்து ஐஸ் ஜந்துவை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு பிரமிடும் கிராஷ் ஆகாத மாதிரி தடுத்து நிறுத்திட்டு இருக்கும் போது டாக்டர் எக்கச்சக்க டிராகனை சர்ப்ரைஸ் அங்க கூட்டிட்டு வரா. பட் ஐஸ் ஜந்துவே அதுங்க எல்லாத்தையும் அசால்ட்டா போட்டு தள்ளிடுது. பட் அப்போ போர்ட்டல் மூலியமா காங்கும் காட்சிலாவும் கரெக்டா என்ட்ரி கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க எல்லாத்தையும் பயங்கரமா அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஐஸ் கட்டி உடஞ்சி ரெண்டு பிரமிடும் இணைஞ்சதுல கொஞ்ச நேரம் கிராவிட்டி மொத்தமா லாஸ் ஆகி எல்லாரும் அந்தரத்துல பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பறந்துட்டு இருக்கும் போதே எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எனிகோ கொஞ்ச நேரத்திலேயே கிராவிட்டி மறுபடியும் ரீட்டர்ன் ஆன உடனே வில்ல ஐஸ் மிருகம் காட்சிலா காங்க இவங்க எல்லாரும் மறுபடியும் போர்ட்டல் மூலியமா பூமிக்கு திரும்ப வந்துடுறாங்க. அப்படி வந்து வில்லனுக்கு சூரிய ஒளி ரொம்பவே டிஸ்டர்பா இருந்ததுனால அங்க இருக்கிற ஐஸ் மிருகத்தை யூஸ் பண்ணி சூரியனை மறைச்சிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கூடையும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டு இதே சமயத்துல குட்டி குரங்கு காங்கோட ஆயுதம் அங்க மாட்டிட்டு இருக்கிறத பார்த்து அதை எடுத்துட்டு போர்ட்டல் மூலமா பூமிக்கு வர ஐஸ் ஜந்துவோ அதோட பவரை காங்கு மேல காட்டிட்டு இருக்கிற கேப்ல காட்சிலா வில்லன் கூட சண்டை போட்டு அது வச்சிருக்கிற கிறிஸ்டலை அலேக்கா கட் பண்ணி கீழே போட்டுருது. வில்லனும் அதை எடுத்துலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள சின்ன குரங்கு காங்கோட ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து அதை அலேக்கா ஒரு குத்து குத்தி அந்த ஆயுதத்தை உடைச்சதுல வில்லன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஐஸ் மிருகம் அப்படியே விடுவிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் நம்ம காட்சிலாவும் காங்கும் வில்லனை போட்டு மாத்தி மாத்தி பொழந்து தள்ளிட்டு ஐஸ் ஜந்துவை யூஸ் பண்ணி வில்லனை ஃப்ரீஸ் பண்ணி அது அப்படியே மேல இருந்து கீழே போட்டு நசுக்கி அதோட கதைய சின்ன பின்னமா ஆக்கிருது. இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்ச உடனே மாத்திரா அதோட வேலையை செய்யறதுக்காக போயிருது ஹீரோயினோ. அவ கூட இருக்கிற பொண்ண அங்கேயே விட்டுட்டு போயிடலாம்னு பாக்குறா. பட் அவ இவ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால மறுபடியும் இவ கூட கூட்டிட்டு வந்துடுறா. இதை எடுத்து காட்சிலா எப்பவுமே ஒரு ஸ்டேடியத்துல போய் படுக்கும்ல, அந்த இடத்துல போய் படுக்க ஆரம்பிக்க நம்ம காங்கோ ஐஸ் மிருகத்தையும் சின்ன குரங்கையும் கூட்டிட்டு அதோட இனம் இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்களுடைய புது ராஜாவா ஆகுற மாதிரி காமிச்சு இந்த படத்தை சூப்பரா முடிக்கிறாங்க.